அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு தொடர்ந்து நாம் திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், கூடி சிந்திக்கிறோம். அவரவர்கள் மனம் எதை சம்மதிக்கிறதோ, அறிவு சம்மதிக்கிறதோ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நான்காம் தந்திரத்தின் இறுதி பகுதியாக இருக்கிற நவாக்கிரி சக்கரம் 100 பாட்டு 100 மந்திரத்தில் சொல்கிறார். அதில் கடைசி பாட்டு 99வது பாட்டை நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த பாட்டோடு நாம் நான்காம் தந்திரத்தை நிறைவு செய்கிறோம். இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன், நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். உங்கள் சார்பாக நான்காம் தந்திரம் இந்த பாடலோடு நிறைவு செய்கிறது. 1417வது பாடல், இதுக்கப்புறம் ஒரு பாட்டு இருக்குது, அது 1418, நான்காம் தந்திரம் நிறைவு பெறுகிறது. இந்த பாட்டில் உலகியலாக ஒரு பொருள், எல்லா உரையாசிரியர்களும் எடுத்துக்கொள்கிற ஒரு பொருள் இருக்கிறது. நான் அறிந்து கொண்ட வரை உரையாசிரியர் எடுத்துக்கொண்ட பொருள் எனக்கு அவ்வளவாக உடன்பாடாக தெரியவில்லை. நான் முதல்ல உரையாசிரியர் என்ன சொல்கிறான்னு சொல்லிடுறேன், அப்புறம் நான் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் எடுத்துக்கொள்கிறேன் என்பதை சொல்கிறேன். பாட்டு 1417. இல்லடைந்தானுக்கும் இல்லாதது ஒன்றில்லை, இல்லடைந்தானுக்கு இறப்பது தான் இல்லை, இல்லடைந்தானுக்கு இமயவர்தாம் ஒவ்வார், இல்லடைந்தானுக்கு இல்லாதது இல் இல்லையே அல்லது இல் இல்லாலையே. திருமந்தத்தில் சில இடங்களில் சொற்கள் பாடபேதம் வரும், பாட்டே மாதிரிலாம் இருக்குது, அது அடுத்த விஷயம். இப்போ இதில் எப்படி பொருள் கொள்கிறாங்கன்னா, இல்லடைந்தான் அப்படின்னா இல்லறத்தான் எடுத்துக்கிறாங்க. நல்ல மனைவியை பெற்ற ஒரு மகன், தலைமகன், நல்ல மனைவியை பெற்ற தலைமகனுக்கு என்ன கருத்து இருக்குது? அவன் தான் கெட்டிக்காரன். அது திருவள்ளுவரே சொல்கிறார்ல, இல்லறத்தை திறமையாக ஆளுகிற ஒரு மனைவியை பெற்ற கணவன் பெறாதது என்ன இருக்குது? நம்ம சிங்க நடை போடு அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி சிங்க நடை போடலாம், நல்ல மனைவியை பெற்றிருக்கிறான். வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்கிற பாருங்க, இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. நல்ல பற்புடைய மனைவியை பெற்ற ஒருவனுக்கு வாழ்க்கையில் இனிமேல் பெறக்கூடியது என்ன இருக்குது? அதுவே அவன் எல்லாம் பெற்றது, இல்லதவன் இயல். இனிமேல் அவன் பெறக்கூடியது என்ன இருக்கு? நல்ல மனைவியை பெற்றவன் எல்லாம் பெற்றவனாகிறான். சரியான மனைவியை பெறவில்லைன்னா எதை பெற்றிருந்தாலும் எதையும் பெற்ற இல்லை. ஒரு நெஞ்ச நிமிர்த்தி வீர் நடை போட முடியாது, 4 பேர் முன்னாடி சபையில் போய் மகிழ்ச்சியாக உட்கார முடியாது. ஏன்னா இவன் போய் உட்கார பொழுது அந்தம்மா அங்கேருந்து ஒரு சவுண்டு கொடுக்கும், அப்படியே போகிற அதட்டில் எல்லாருக்கும் முன்னாடி இவன் தலையை குனிஞ்சிடுவான். எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்ன சொல்கிறார், இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. அடுத்து ஒரு குரல் போட்டார், புகழ் புரிந்த இல்லிலோருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. நல்ல ஒழுக்கமுள்ள பண்புள்ள மனைவியை பெறாதவன் 4 பேர் சபையில் ஏறு போல் காலையை போல் நடந்து போக முடியாது, தலை குனிஞ்சு தான் போவான். ஏன்னா எந்த நேரத்தில் எங்கேருந்து ஆபத்து வரும்னு தெரியும், அந்த அம்மா கொடுக்குற சவுண்டில் இல்லை தூக்கி எதையாக போட்டுட்டுனான். அதனாலே பல பேர் மனைவியை எங்கேயும் வெளியே அழைச்சிட்டு போகிறதில்ல. எதுக்கு வம்பு நமக்கு? அழைச்சிட்டு போவானு, வம்பை நாமே விலை கொடுத்து வாங்குவானு. மகிழ்ச்சி அம்மா நீங்கள் வீட்டில் இருங்க, இல்லை நீங்கள் போய்ட்டு வந்து தனியாக போய்ட்டு வாங்க, இந்தாம்மா கார் கூட ஏற்பாடு பண்ணி தரு, தனியாக போய்ட்டு வந்துடும், பிரச்சனையே சால்வ் ஆகிடும். இப்படி பொருள் கொண்டு இந்த பாட்டுக்கு எல்லோரும் என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, நல்ல இல்லறத்தை அடைந்தவன் இல்லாதது ஒன்றில்லை, நல்ல இல்லறத்தில் மனைவியை பெற்றவன் குடும்பத்தை இறப்பு தான் இல்லை. யார்ட்டையும் போய் எதையும் கேட்க போகிறதில்லை, இறப்புன்னா பிச்சை எடுத்தல். ஏன்னா திருவள்ளுவர் 2 அதிகாரம் போகிறார், ரொம்ப சிந்திக்க வேண்டிய அதிகாரம். பொருளாதாரத்தில் கடைசியில் போகிறார், கடைசியாக அவர் முடிக்கிறது கயமை. அதுக்கு முன்னே போகிற இரவு பிச்சை எடுத்துல ஒரு 10 குரல், இன்னொன்று இரவு அச்சம் பிச்சை எடுக்கிறதுக்கு 5ங்கன்றார், 20 குரலில் பிச்சை எடுக்கிறத பற்றி பேசுகிறார் சார். இறந்தும் உயிர் வாழல் வேண்டி பறந்து கெடுக உலகியேற்றியான், உலகத்தை படைத்த இறைவன் கெட்டு போகட்டுங்கிறார், கெட்டு போகட்டுங்கிறார். அப்போ அது ஒரு தனி விவாதத்துக்குரியப்படும், இரவு இரவு அச்சம். இங்கே திருமூலர் சொல்கிறாரு, அவங்ககிட்ட இனிமேல் யார்கிட்ட போய் இறக்க போகிறேன், நல்ல மனைவியை பெற்று விட்டான் இல்லையா. இப்படி தான் எல்லா உரையாசிரும் பொருள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறது சொன்னால், என்றும் நிலைத்து இல்லமாகி அருளம்மையாக இருக்கிற அந்த பராசக்தியினுடைய திருவடியை அடைந்தவருக்கு இல்லாதது ஒன்றில்லை. ஏன்னா அந்த அதிகாரமே 4வது தந்திரம் சாக்தம், சக்தி தானே பேசுகிறார், நவாக்கிரி சக்கரத்தில் தானே பேசுகிறார். அடுத்து 2வது வரைக்கும் எப்படின்னா, இத்தகையோர் பிறரிடம் சென்று இறப்பதில்லை. ஏன்னா பராசக்தி புவனேஸ்வரி ஜெகநாயகியுடைய திருவடியே பிடிச்சிட்டவருக்கு இன்னொருத்திட்ட போய் என்ன கேட்க போகிறாங்க, இறப்பது ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு தேவர்களும் ஒப்பாக மாட்டார். நல்ல கவனிங்க, பராசக்தி திருவடியை புவனேஸ்வரியை பிடிச்சவங்களுக்கு தான் தேவர்களுக்கு சமமாக முடியும். நல்ல மனைவியை பெற்றவர் தேவர்கள் சமமாகிடுவாங்களா? ஆனால் ஏன் உரையாசிரியர்கள் பிறகு அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் அப்படி இருக்குது.
உரை அப்படி தான் எழுதியிருக்காங்க. சிவசக்தி இவர்களது ஆன்மாவையே இந்த இருதய கமலத்தை இடமாக கொண்டிருப்பதால் இவர்கள் இல்லாத இடம் என்று ஒன்றும் இல்லை. நல்ல கவனிங்க. இப்படியானால் இந்த பிராசக்தி அருள் நாம் எப்படி பெற வேண்டும் என்றால் மீண்டும் நம்ம ஐயாக்கிட்ட தான் வரணும். இந்த தேவியை நம்ம வணங்கணும், அருள் பெற வேண்டுமானால் அபிராமிப்பட்டர் தான் விழித்துணை வழித்துணை அபிராமி. என்ன தனம் தரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இன்னைக்கு தேவையான பாட்டு, எல்லாருக்கும் முக்கியமான பாட்டு, முக்கியமான வைர வரி ஒன்று இருக்குது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் மனதை விட்டுறோம், மனது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவருக்கே அது ரொம்ப முக்கியம். நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கடைக்கண் விழி, அதுதான் அபிராமி. நல்ல பாட்டு, தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிங்க. ஏன்னா வஞ்சமில்லா இனம் தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் வேணும். எனவே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வல்லம் வஞ்சமில்லாத இனம், சுற்றத்தார் முக்கியமாக வேணும்ல, இனம் தரும் அதுக்கு மேல் நல்லனை எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அதுக்கப்புறம் ஒன்று பாட்டு போட்டார் பாருங்கள், அதுதான் அடிக்கடி வணங்குறது. அம்மா எனக்கு எவ்வளோ துன்பம் இருக்குது, நான் என்னுடைய வினைப்பதிவெல்லாம் என்னன்னு எனக்கே நல்லா தெரியுது. என் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் கழிந்தால் தினை போதளவும் இல்லாத கண்டாய். எல்லாம் பட்டு சாமி பாடிட்டார். என் வினை இருக்குமா, ஆனால் என்னால் என் வினையை போக்கிக் கொள்ள முடியாது. அபிராமி உன் அருட்பார்வை எங்கள் மேலே செலுத்து அப்படின்னு கேட்குறார். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது, அது நல்லது நடந்தாலும் சரி தீவினை நடந்தாலும் சரி எல்லாம் உன் பாத்திர நான் சரணாகதி ஆகிட்டேன், நீயே பார்த்துக்கம்மா. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம். நீயேமா எனக்கு தலைவி, நான் சரணாகதி ஆயிட்டேன், எனக்கு உள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். எனக்குன்னு ஒன்றும் இல்லை, எனக்குன்னு என்ன ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் உன் திருவடியில் நான் சமர்ப்பணம் செய்து விட்டேம்மா. அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமயவான் பெற்ற பெருஞ்செல்வியே என்னை காப்பாற்றுமா. எனக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உங்ககிட்ட சரணாகதி அடைந்துட்டேன், சரண் அடைந்து விட்டேன், என்னை நீ காப்பாற்று என்று முழுமையாக யார் ரெண்டு கையும் மேலே தூக்கிறீர்களோ இந்த பராசக்தி அந்த புவனேஸ்வரி அந்த ராஜராஜேஸ்வரி கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். அந்த சக்தி எப்படின்னா கடைசியாக எல்லாரும் சொல்கிற அந்த பாட்டு அபிராமி பாட்டு இருப்பாங்க, அருமையான பாட்டு, 16 செல்வங்களையும் உங்களுக்கு தரக்கூடிய பாட்டு. களையாத கல்வியும் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அம்மா தாயே அபிராமி உன் அருளை எங்கள் மேல் பொழிகே. அருள்வாமி அபிராமி உன் கடைக்கண் பார்வை எங்கள் மேல் விழட்டும், உன் அருள் பார்வையில் நாங்கள் திளைக்கிட்டும், உங்கள் அருள் அமுதத்தில் உங்கள் அருள் அமுத ஆசியில் எங்களை நீ நனைய விடு. அம்மா தாயே அபிராமி உன் திருப்பாதத்தை நாங்கள் சரணடைகிறோம் என்று திருமூலர் 4 தந்திரம் முழுவையும் சாக்த வழிபாட்டில் தேவி உபாசனையில் தெய்வினுடைய எல்லா பெயர்களையும் சொல்லி 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 அந்த சக்தி வழிபாடு செய்கிறார். 4 தந்திரம் சாக்த உபாசர்களுக்கு தெய்வ வழிபாட்டில் இருக்கிற பெருமக்களுக்கு அருமையான பாடல்களுடையது 4 தந்திரம் சாக்த வழிபாடு. தந்திரங்கள் மந்திரங்கள் சக்கரங்கள் நிறைந்த ஒரு அருமையான அதிகாரம்தான் தந்திரம்தான் 4 தந்திரம். வழிபாடு செய்வோம், தேவியின் அருளை பெறுவோம், உயர்வோம், உய்தி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.